வணக்கம் மாணவர்களின் ஆர் கே உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இன்றைக்கு இந்த பதிவில் நாம் செயற்கை நுண்ணறிவு பற்றி பார்க்க போகிறோம் இந்த செயற்கை நுண்ணறிவு என்னும் தலைப்பு பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் நான்காம் ஏழில் உள்ள ஒருநிலைப் பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்றதுக்கு ஆங்கிலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கு உலகத்தில் மனிதனை தனிமைப்படுத்தி உயர்த்தி காட்டுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அவனிடம் இருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மட்டும்தான் அந்த சிந்தனைக்கு இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் பெரிய அளவில் துணை செய்யுதுன்னு சொல்லலாம் மனிதர்கள் காலம் காலமாக செஞ்சிட்டு வர வேலைகளான மொழிபெயர்ப்பு இசையமைப்பு மகிழுந்து ஓட்டுதல் மகிழுந்தன கார் ஆகிய செயல்களை கூட இன்னைக்கு கணினி தான் செய்வதாக தன்னுடைய கரங்களை நீட்டி நிற்கின்றன அது மட்டும் இல்லாமல் கட்டுரை எழுதுறதுக்கும் இன்னைக்கு ஒரு மென்பொருள் வந்துடுச்சு மென்பொருள்னா சாஃப்ட்வேர் கவிதை பாடும் ரோபோக்கள் வந்திருக்கு மனிதனால் செய்ய இல்லாத செயல்களை கூட செய்யக்கூடிய ரோபோக்கள் இன்னைக்கு உருவாயிட்டிருக்கு ஆட்களே இல்லாமல் நடத்தப்படும் கடைகள் இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டுருக்கு இவ்வாறு எங்கு திரும்பினாலும் எந்த திசையில் பார்த்தாலும் எந்த துறையில் பார்த்தாலும் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு பெரிய பங்கு வகிக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த செயற்கை நுண்ணறிவு இன்றைக்கு எந்த அளவு விஸ்வரூபம் எடுத்திருக்குன்றதுக்கு சான்றாக இந்த உரைநடையுடைய ஆசிரியர் இங்கே ஒரு சுற்றறிக்கையை தயாரித்து நமக்கு வழங்கியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மின் சுற்றறிக்கை சுற்றறிக்கை அப்படின்னா சர்க்குலர் இது மாணவர்களுக்கான ஒரு சுற்றறிக்கையாக இங்கே அமைஞ்சிருக்கு அந்த சுற்றறிக்கையில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி ஆண்டு விழாவுக்கான கவிதை கட்டுரை போட்டிகள் இதில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தான் விரும்பும் தமிழகம் என்னும் தலைப்பில் ஒரு பக்க அளவில் கவிதையும் நான்கு பக்க அளவில் கட்டுரையும் எழுதி பள்ளி மின்னஞ்சல் அஞ்சல் அனுப்பவும் உங்கள் படைப்பு உங்களின் செயற்கை நுண்ணறிவு உதவியாளரை கொண்டு எழுதப்படவில்லை என்று பள்ளியின் செயற்கை நுண்ணறிவு வல்லுநரிடம் சான்று பெற்ற பின்னரே தேர்விற்கு எடுத்துக்கொள்ளப்படும் இப்படியான ஒரு மின் சுற்றறிக்கையை எதிர்காலத்தில் மாணவர்களின் திறன்பேசிகளுக்கு வரலாம் அப்படின்ற பதிவை இங்கே வைக்கிறாரு இந்த ஒரேநடையுடைய ஆசிரியர் அதாவது எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவோட துணை இல்லாமல் மாணவர்களால் இயங்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்றது தான் இந்த சுற்றறிக்கை நமக்கு எடுத்துரைக்கின்றது இன்னும் சொல்லணுன்னா இந்தியாவில் கணினி அறிமுகமான காலங்களில் அதோடைய வளர்ச்சி மிக குறுகிய காலகட்டத்தில் பெரிய அளவு இருந்தது என்று சொல்லலாம் அதோடய வளர்ச்சியை பார்க்கும்பொழுது பிரமிப்பாகவும் அச்சம் தரத்தாக்க வகையிலும் இருந்தது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை நான் ஒரு தமிழ் அந்த காலகட்டத்தில் தமிழுக்கும் கணினிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆனால் எந்த திசையை நோக்கினாலும் எங்கு சென்றாலும் கணினி 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 சின்ன சின்ன கடைகள் முதல் பெரிய வணிக வளாகங்கள் வரையிலும் பேருந்து நிலையங்கள் மருத்துவமனைகள் இப்படி எங்கே திரும்பினாலும் கணினியுடைய பயன்பாடு அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது இதே நிலை தொடர்ந்தால் ஒரு காலகட்டத்தில் இந்த உலகம் என்னை தனியாக ஒதுக்கி வச்சுடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் என் மனதில் மிக ஆழமாக பதிஞ்சது அதன் காரணமாக நான் என்கிட்ட படிக்கின்ற மாணவர்களிடையே கணினி பற்றிய செய்திகளை சேகரிக்க ஆரம்பித்தேன் அதை நான் அறிவை கொஞ்சம் கொஞ்சமாக பெற தொடங்கினேன் ஒரு காலகட்டத்தில் கணினி மேலே மிகவும் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டு இன்றைக்கு பாருங்கள் கணினி மூலமே தமிழ் பாடத்தை கற்பிக்கப்படக்கூடிய கூடிய ஒரு நிலைக்கு நான் வளர்ந்துருக்கேன் இந்த மாதிரி கணினி இல்லாத ஒரு இல்லமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் இணைய பயன்பாடும் என்னைக்கு மிகுதியாக வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் மின்னணு புரட்சி அதாவது டிஜிட்டல் ரெவல்யூஷன் இதுவும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்து நிற்குதுன்னு பார்க்கலாம் இது எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய அளவில் இந்த உலகையே ஆளக்கூடிய ஒரு நிலையில் இந்த செயற்கை நுண்ணறிவு எண்ணிக்கை வளர்ந்து வந்திருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அறையின் மூளையில் நிறுவப்பட்டிருக்கின்ற ஒரு கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம்லாம் தன்னுடைய பார்வையின் திருப்புது அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு தான் ஒரு இந்த வழி வந்து ஒரு போக்குவரத்து நெரிசல் நிறைந்த வழி இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு மாற்று வழியை காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம திறன்பேசியில் உள்ள வழிகாட்டும் வரைபடங்கள் இயங்குவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த செயற்கை நுண்ணறிவு தான் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய திறன் பேசியோ அல்லது கணினியோ நாம் சில சொற்களை சொல்ல சொல்ல சொல, அது தன்னுடைய தரவுகளில் இருக்கிற தரவுகள், தரவுகள் என்றால் டேட்டாஸ் அதுக்குள்ளே இருக்கிற கோடிக்கணக்கான சொற்களோடு அதை ஒப்பிட்டு சரியான சொல்ல மிக குறுகிய காலக்கட்டத்தில் அதாவது கால் நொடிக்கும் குறைவான நேரத்தில் தேர்ந்தெடுத்து திரையில் காண்பிக்கின்றதுன்னா அங்கு அதனோடு இணைந்து செயல்படுவது இந்த செயற்கை நுண்ணறிவு தான் இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட இயந்திரம் மனிதர்களோட சதுரங்கம் விளையாடுது சதுரங்கம்னா செஸ் விளையாடுது அப்புறம் கண் அறுவை மருத்துவம் செய்கின்றது சமையல் செய்கின்றது புதிய புள்ளிகளை வைத்து படம் வரைகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இதழியலில் செயற்கை நுணைவு குறிப்பிடத்தக்க மாறுதல்களை செய்து வருதுன்னு சொல்லலாம் அதாவது நாம் சில புள்ளி விவரங்களை கொடுத்தா போதும் அது இயல்பான மொழி ஒரு கட்டுரையை தயாரித்து நமக்கு வழங்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு உருவாயிருக்கு அதற்கான ஒரு சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மென்பொருள் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஸ்மித் அப்படின்ற பேரில் இதை அழைக்கிறாங்க தமிழில் அதை எழுத்தாளினும் சொல்லலாம் இதன் மூலம் நாம் சில குறிப்புகளை மட்டும் கொடுத்த போகிறோம் அந்த கணினி நமக்கு அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கி நம்மிடையே நமக்கு கொடுத்துவிடும் மேலும் இணையம் வழியாக வணிகம் செய்கின்ற ஒரு தனியார் நிறுவனம் இந்த செயற்கை நுண்ணறிவை மட்டுமே பயன்படுத்தி ஆட்களே இல்லாமல் பல்பொருள் அங்காடிகளை உலகம் பூராவும் எண்ணிக்கை திறந்துட்டு வர நிலையை பார்க்க முடிகிறது எதிர்காலத்தில் நம் இல்லங்களை பார்த்திங்கன்னா நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் குடும்பத்தினர் நம்முடைய உறவினர்கள் இவங்க எல்லாரை விடவும் கூட மெய்நிகர் உதவியாளர்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தான் நமக்கு உற்ற நெருங்கிய நண்பனாகவும் உறவினராகவும் இருக்கப் போகுதுன்றது ஒரு சிறிதும் ஐயம் கிடையாது வருங்காலத்தில் நமக்கு உடல்நிலை சரியில்லைனா கூட இந்த கருவிகள் தான் நமக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய நிலை கண்டிப்பாக உருவாக போகுது அந்த காலகட்டத்தில் பாரதியார் சொன்னது மாதிரி இந்த உதவியாளர்களை பெறுவதற்கு நாம் என்ன தவம் செய்துமோ என்று மெச்சக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உருவாகத்தான் போகின்றது அடுத்ததாக சொல்லணுன்னா இந்தியாவுடைய மிக பெரிய வங்கின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஸ்டேட் வங்கி ஒரு உரையாடு மென்பொருளை கண்டுபிடிச்சிருக்கு அந்த மென்பொருளுடைய பேரும் இலா இதோடைய விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் லைஃப் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க இது ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளர்களோட உரையாடுமா வங்கிக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் சேவையை முழுவதும் இது இணையத்தின் வாயிலாக வழங்குதுன்றது மிகப்பெரிய செய்தி அடுத்ததாக சொல்லணுன்னா ஐபிஎம் நிறுவனத்தோ இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரு செயற்கை நினைவு கருவியை கண்டுபிடிச்சிருக்கு அதோடைய பேர் வந்து வாட்ஸன் இது சில நிமிடங்களிலேயே ரெண்டு கோடி தரவுகள் தரவுகள்னால் டேட்டாஸ் அலசி ஆராய்ஞ்சி ஒரு நோயாளிக்கு புற்றுநோய் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அங்கே இருக்கின்ற மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது அடுத்து சீனாவும் அதுக்கு இழைத்ததில்லைன்றது காண்பிக்குது சீனாவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் இயந்திர மணிகள்தான் பணிக்கு அனுப்பி அங்கே வேலை பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது நோயாளிகளுடைய குரல் அவர்களுடைய முகம் ஆகியவற்றை அடையாளம் காண்டு அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்றனவாம் இந்த ரோபோக்கள் சீன மொழியில் வெவ்வேறு வட்டார வழக்குகளை கூட இந்த ரோபோக்கள் தெரிந்து கொண்டு அவற்றின் வழியாக தன்னுடைய நோயாளிகளை அவை அடையாளம் காண்டு அவர்களுடன் உரையாடக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது பார்க்குறோம் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வங்கி அப்படின்ற ஒரு நிறுவனம் உருவாக்கிய இயந்திர மனிதனுடைய பெயரும் வெப்பர் இது உலக அளவில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு ரோபோ இது மூன்று வகையில் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க வீட்டுக்குன்னு ஒரு வகை வணிகத்துக்கு அப்புறம் படிப்புக்குன்னு மூன்று வகை ரோபோக்கள் வந்து சந்தைகளில் கிடைக்குதான் இந்த ரோபோக்கள் என்ன பண்ணுதான் மனிதனுடைய முக பாவனைகள் அவனுடைய எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம் இல்லையா அந்த முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுது அப்படின்றது தான் இதோடைய மிகப்பெரிய சிறப்பு ஆகும் இந்த பெப்பரை வந்து வரவேற்பாளர் அதாவது ரிசப்ஷனிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பணிக்கும் வேறு சில பணியாளர்களாகவும் வீடுகளிலையும் வணிக நிறுவனங்களையும் உணவு விடுதிகளிலும் இன்றைக்கு பயன்படுத்திட்டு வர ஒரு நிலையை பார்க்க முடிகின்றது வரும் காலங்களில் நாம் பயணிக்கக்கூடிய ஊர்திகளை வாகனங்களை கூட சேத்தை நுண்ணறிவை கொண்டு இயக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக உருவாகும் அவ்வாறு ஊர்திகள் இயக்கப்படும் போது நிச்சயமாக விபத்துகள் ஏற்படுவது பெருமளவில் குறையும் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் அறவே இருக்காது அதன் மூலம் பயண நேரமும் நமக்கு வெகுவாக குறையும் எரிபொருளும் அதிக அளவில் மிச்சப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை செயற்கை நுணர்வு நமது வாழ்க்கையும் வணிகத்தையும் நம்மை அறியாமலே நமக்கு தெரியாமலேயே அதிக அளவில் வளப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பும் ஒரு தொழில்நுட்பமும் அறிமுகமாகும்போது பழைய வேலைவாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் பெறுகின்றனவே தவிர பழைய வேலைவாய்ப்புகளை இழக்கக்கூடிய நிலை என்பது என்றைக்குமே உருவாகாது எனவே நாம் அவற்றை கண்டு அச்சப்பட தேவை இல்லை மனித கண்டுபிடிப்புகள் அனைத்திலுமே பார்த்திங்கன்னா நன்மையும் உண்டு தீமையும் உண்டு ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்கிறது போல ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் இரண்டு பக்கங்கள் இருக்குது அவற்றை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திட்டு வந்தோம்னா நமக்கு அவற்றிலிருந்து தீங்கு நேராமல் அவற்றை செவ்வனே நம்முடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை இப்போது உலகத்துல இங்கொன்னும் அங்க ஒன்றுமா பயன்பாட்டில் இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் உலகின் ஒவ்வொரு துறையிலும் அளவிற்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரும் என்பது தான் உண்மை மாணவர்களாகிய நீங்களும் இந்த செயற்கை நுண்ணறிவை சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான கோரிக்கை நன்றி வணக்கம்